இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 27/1/2021 புதன்கிழமை. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 14. விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, விதைப்பவராக குறிப்பிடுவது நற்செய்தி பணி செய்பவர்கள்தான். அவர்கள் விதைக்கும் விதை வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகள் என்ற விதை முத்துக்கள் தான். இன்றைய நற்செய்தியில் 1 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள் அனைத்தும் நம் மனநிலையை குறித்துதான் குறிப்பிடப்படுகின்றன. எந்த அளவுக்கு நாம் இறை வார்த்தைகள் மேல் தாகம் கொண்டு செவிசாய்க்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் இயேசுவிடம்தான் உள்ளது. அவரும் நமக்கு கொடுத்துள்ள இறை வார்த்தைகள் என்னும் நற்செய்தியை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். எனவே நாம் இயேசுவை பற்றி அறிந்தால் மட்டும் போதாது, அவர் எடுத்து சொல்லியுள்ள இறை வார்த்தைகளுக்கும் நாம் மதிப்பு கொடுத்து பிறரிடம் அறிவிப்பதும் நம்முடைய பணிதான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவினுடைய இறை வார்த்தைகள் மேலுள்ள நம்பிக்கை பெயரளவில் இல்லாமல் வேரூன்றியதாகவும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஆம், நமக்காக பல குருக்கள் எடுத்து சொல்கின்ற வாழ்வு தரும் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ற முத்துக்களாக நாம் அறுவடை செய்து விடுவோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.